பஹூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவசார்ஜுன தான்யஹம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப அஜோபி சன் அவ்வயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாம்யாத்மமாயய யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்க்ருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இந்த ஸ்லோகங்களெல்லாம் பகவத்கீதை 4வது அத்தியாயத்தில் கண்ணன் எம்பெருமானே அருளி செய்தவை. தான் எப்போது பிறக்கிறேன், ஏன் பிறக்கிறேன், எந்த பயனுக்காக பிறக்கிறேன், எப்படிப்பட்ட திருமேனியோடு பிறக்கிறேன்கிற ரகசியங்களையெல்லாம் பகவான் வெளியிட்ட 4 ஸ்லோகங்கள். நாம் கர்மங்களால் பிறக்கிறோம், ஆனால் பகவானோ விருப்பத்தால் பிறக்கிறார். நிலம், நீர், தீ, கால், மண், இது முதலானவைகள், நிலமோ தீயோ தண்ணீரோ காற்றோ ஆகாயமோ, இந்த 5 தான் நம் உடம்பை படைத்திருக்கிறது. இந்த 5 தான் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பகவான் அவதரிக்கும் போது இந்த பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இவற்றால் ஆக்கப்பட்ட உடம்போடு அவர் பிறப்பதில்லை. அப்ராகிருதமாய் பஞ்ச உபனிஷத்துக்கள், பஞ்ச சக்தி என்று சொல்லப்படும் பரமேஷ்டி, புமான், விஸ்வஹா, நிவிருத்தஹா, சர்வஹா என்கிற 5 உயர்ந்த பொருட்களாலே பகவானுடைய திருமேனி ஆக்கப்பட்டிருக்கும். நம்ம உடம்பில் சத்துவம், ரஜசு, தமசு என்கிற முக்குணங்களும் கலந்திருக்கும். ஆனால் பகவானுடைய திருமேனியில் சத்துவகுணம் மட்டுமே இருக்கும், ரஜோகுணமும் தமோகுணமும் இராது. நாம பிறக்கும் காலத்தை நம்ம கர்மங்கள் முடிவு செய்கின்றன. ஆனா பகவானுடைய அவதார காலத்தை கர்மங்கள் முடிவு செய்யாது. தர்மம் தலை குனிந்து அதர்மம் தலையெடுக்குமானால் அதுதான் கண்ணன் அவதரிக்கும் காலம். அது எப்பெல்லாம் ஏற்படுமோ அப்போதெல்லாம் கண்ணன் அவதரிக்கிறார். கண்ணன் சொன்னால் ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீ மகாவிஷ்ணு எண்ணிறந்த அவதாரங்களை செய்கிறார். நமக்கு எப்படி பல பிறவிகள் கழிந்து விட்டனவோ அதைப்போல பகவானுக்கும் பல அவதாரங்கள் முடிந்துவிட்டன. ஆனால் பழைய பிறவிகளை நாம் நினைவில் கொள்ளவில்லை. ஆனால் எடுத்த ஒவ்வொரு பிறவியையும் பகவான் நினைவில் கொள்கிறார். ஒரு பயனுக்காகவே அதை எடுக்கிறார். இந்த அர்த்தங்களை யாரொருத்தன் உண்மையாக புரிந்து கொண்டு நம்முடைய கர்மங்களை போக்கத்தான் பகவானுடைய அவதாரம். அவர் பிறந்து சாதிக்க வேண்டியது ஒன்றுமில்லை, நமக்காகத்தான் அவர் அவதரிக்கிறார். அதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது, எப்ப நம்ம கர்மங்களை தொலைத்து மோட்சம் கொடுக்கணுங்கிறதுக்காக பிறந்திருக்காரோ அவருடைய பிறவி பயனடைய வேண்டுமா வேண்டாமா? நாம முக்தி அடையாத போயிட்டோம்னால் அப்ப அவர் பிறந்து பிறந்து பார்த்தும் பயனில்லாமல் போகிறது. அப்படி இல்லாமல் இந்த உண்மையை தெரிந்து கொண்டு அவருடைய பிறவியை பயனடைவதாக செய்ய வேண்டும். அவருடைய அருள் நம்ம பேர்ல பயன்படாம போயிடக்கூடாது. அது பயன்பட்டு நம்ம கர்மங்களை தொலைத்து முக்தி பெற வேண்டும். இதைத்தான் எல்லா ஆழ்வார்களும் பாடினர். ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் உபதேசித்துள்ளார்கள். நாமும் கடந்த 2 நாட்களில் பகவானுடைய அவதாரத்தில் இருந்த உண்மை, சிறு பிராயத்தே கண்ணன் செய்த விளையாட்டுகளிலே இருந்த உண்மை, அதன் ஆழ்ந்த கருத்துக்களை, ஒரு சில விஷயங்களை பார்த்திருக்கிறோம். இனி அதைத் தொடர்ந்து கண்ணன் கம்சவதம் முடித்த விற்பாடு எங்கு படிக்கச் சென்றார், அதற்கப்புறம் எங்கு வாழ்ந்தார், ஆரை கல்யாணம் பண்ணி கொண்டார், அவருக்கு பிறந்த குழந்தை பிரத்யும்னன், பேரன் அனிருத்தன்னு கேள்விப்பட்டோமே, அவர்கள் யாவர், எவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டு பூலோகத்திலிருந்து புறப்பட்டு போனார், இந்த கதைகளை
இன்று நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். கண்ணன் கம்சனை அழித்தாரு நேத்தி கடைசியில பார்த்தோம். ஆண்டாளூர் போஷரத்தில் கஞ்சன்வயத்தில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே, உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து நீ பிறந்தாய் என்கிற கதையையும், நீ வளர்ந்தாய், துஷ்டர்களை அழித்தாய், சாதுக்களை ரட்சித்தாய், தர்மத்தை ஸ்தாபித்தார்ங்கிற கதையையும் கேட்க கேட்க எல்லா வருத்தம் தீரும், வருத்தமும் தீரும், மகிழ்ச்சியும் ஏற்படும். அதத்தான் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்துன்னு ஆண்டாள் கூறுகிறாள். வருத்தம் தீருதல்னால் நமக்கு அனிஷ்டம் தொலைதல், மகிழ்தல்னா இஷ்டம் கிட்டுதல். அனிஷ்டம் எல்லாருக்கும் தொலையணும், எல்லாருக்கும் ஆசை இஷ்டம் கிடைக்கணும்னு. அது எப்ப நடக்கும்னால், கஞ்சன் வயத்தில் நெருப்பென்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம், பகவத் கதைகளை கேட்க அவருடைய நாமங்களை ஸ்தோத்திரம் பண்ணினோம்னா அது நடக்கும். கண்ணன் கஞ்சனை முடித்தார், அங்கிருந்து அதிவேகமாக சிறைச்சாலைக்கு சென்றார். தன் தாய் தகப்பனாரை விழுந்து வணங்கினார். பாசுரத்தில் நெடுமாலேன்னு இருக்கிறது, கஞ்சன் வயத்தில் நெருப்பென்னு நெடுமால். அடுத்த பாட்டு ஆரம்பம் என்ன? மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், அங்க மால்னு இருக்கு. ஆனா 25 பாட்டில் நெடுமால்னு இருக்கிறது. நெடு நெடுனா உயரமானவர், ரொம்ப உயரமா இருக்கார். அல்லது நெடுகிய காலம்னு சொல்றோம் இல்லையோ, நீண்ட காலத்தை நெடுகிய காலம்னு சொல்றது உண்டு. அப்ப நெடுனால் நீண்ட உயர்ந்த என்று பொருள். மால்னு சொன்னா பித்தன் அர்த்தம், பக்தர்களிடத்துல பைத்தியம், தாய் தந்தையர்களிடத்துல பைத்தியம். எவ்வளவு பித்துனால், 10 வருஷமா பெத்தவளை பார்க்கலே பார்க்கலே நினைச்சிட்டு இருக்காராம். அதனால தேவகியனிடத்தில் பித்து மால், அது 10 ஆண்டுகளா நெடுகி வந்திருக்கு நெடுமால். அதனாலதான் கஞ்சன் வயத்தில் நெருப்பென்ன நெடுமாலே கம்சனை முடித்தார். ஓடோடி தேவகியனிடத்தை சென்றால் அவர் பிரார்த்திக்கிறார், காணுமாறினி உண்டனின் அருளே, தன்னந்தாமரை கண்ணனே கண்ணா தவழ்ந்தெழுந்து தளர்ந்ததோர் நடையால், மண்ணில் செம்பொடி ஆடி வந்து எந்தன் மார்பில் மன்னிட பெற்றிலே நந்தோ, வண்ணச் செஞ்சிரு கைவிரலனைத்தும் வாரிவாய்க்கொண்ட அடிசலின் மிச்சல் உண்ண பெற்றிலேன், ஓ கொடுவினையேன் என்னையன் செய்ய பெற்றதன் மோயே. அவ என்னன்னெல்லாம் அந்த யசோதை பெற்றாளோ மொத்தத்தையும் இழந்து போய்விட்டேனே, இது என்ன கொடுமை! இருக்கிறதுலேயே மோசமான தாய் நான் தான், அனைத்தையும் திரும்ப காட்டுவாயா என்று பிரார்த்திக்க, இக்கரையிலே இந்த அக்கறைக்கு போனதிலே இந்த ஆரம்பித்து கடைசியா கம்சம்வதம் வரை எல்லாத்தையும் மனத்திரையில ஓட விடுறாப்புல காட்டுவிட்டார் கண்ணன். வேடிக்கையா சொல்லணும்னால் நாள் முழுக்க மட்டையடி ஆட்டம் நடக்கும். 11 பேர் இந்த பக்கம், 2 பேர் அந்த பக்கம், பந்த வீசுறார், கையில மட்டையை வச்சு நடிக்கிறார், 3 குச்சி, ஜாகிரதையா இருக்கா ஜாகிரதையா இருக்கா பார்த்து நாள் முழுக்க ஆட்டம் நடக்கும் இல்லையோ, அதெல்லாம் நம்ம வேலைக்கு போடுவோம், முழுக்க பாக்கிறதுக்கு முடியாது. ராத்திரி 9:30 to 10 உட்காத்தி வச்சு ஒரே மணி நேரத்துக்குள்ள கிடுகிடுன்னு போடுறாளோ இல்லையோ, 4 காட்டுவா, 6 காட்டுவா, பிடிச்சதா காட்டுவா, போனதா காட்டுவா, அது மட்டும்தான் ராத்திரி வேளையில பாக்கலாம். மறுநாள் காத்தால மறுபடியும். அப்ப காணுமாறினி உண்டலின் அருளே, ஒரு தரம் பாக்கிறதுக்கு வாய்ப்பு இழந்துட்டோம்னால் மறு ஒளிபரப்புங்கிற பாரு, அத போலத்தான் இது ஒரு சிறந்த மறு ஒளிபரப்பு. மறுபடியும் கண்ணன் மொத்தத்தையும் காட்டினார். எல்லாம் நடந்திருக்குமே, பால் சுரந்ததோ, கண்ணன் பால் குடித்தாரோ, யசோத பால் கொடுத்திருப்பேனால், 10 ஆண்டுகளாகி கடைசி குழந்தையை பெற்றும் 10 வருஷம் ஆயிருந்தாலும் தேவகிக்கும் பால் சுரந்ததாம், கண்ணனும் பால் குடித்தாராம். என அது தெய்வத்தன்மை உடைந்த குழந்தையா இருந்ததுனாலே நடந்ததுன்னு கதை சொல்லிட்டு இருந்தார். ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ பராசர பட்டர் தன்னுடைய சிஷ்யர் நஞ்சியருக்கு இந்த கதையை சொல்லிட்டு இருக்கார். நஞ்சியர் அவர்கிட்ட திரும்ப கேட்கிறார், நம்பராப்பல இல்லையே, யாரானு 10 வயசு பிள்ளை பால் குடிக்குமா? 10 வருஷம் கழிச்சு ஒத்திக்குதான் பால் சுரக்குமா? ரெண்டுமே நம்பராப்பல் இல்லையென்னால் உமக்கே இது கஷ்டமா இருக்கு. அது குழந்தை, தெய்வ குழந்தை, அவளோ தெய்வ தேவைக்கு, அவன் பிறவாதவன், கர்மத்தால் பிறவாதவன், கருணையால் பிறந்திருக்கிறார், அவளுக்கும் பால் சுரந்தது, கண்ணனும் குடித்தான், இதுல உமக்கு ஏதான ஆக்ஷேபம் இருக்கா? அவ ரெண்டு பேருக்கும் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஆசை இருந்ததுன்னா பண்ணிட்டு போறா? ஏன்னா நம்ம பார்த்ததை வைத்துக்கொண்டே எல்லாத்தையும் எடபோடக்கூடாது, கற்பனையை ஓரளவு பண்ணலாமே தவிர அதற்கு மேல் பகவத் விஷயமாக ஏது இருப்பினது ஆச்சரியமா இருக்கோ இல்லையோ. அதிமானுஷ சீலவிருத்த வேஷைகி அதிவிருத்தாமர விக்கிரம பிரதாபைகி அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம்னு கூறத்தாழ்வான் பாடுறார். நம்ம மனித தன்மை, மனித உடை, மனித நடை, மனித பாவனை,
இதனையே தாண்டித்தான் பெருமான் ஒவ்வொரு செயலும் செய்கிறார். அதுவே ஆச்சரியம் தானே. அதத்தான் அதிமானுஷ சேட்டிதம் அதிமானுஷ சேட்டிதம். மனிதத்தன்மையை தாண்டி இருக்கக்கூடிய விளையாட்டுக்கள் கொண்டவர். இப்பவும் நீங்க பிருந்தாவனத்துக்கு போனீங்கன்னா நமக்கு இருக்கிற கையில எடுத்துட்டு பணமுடிப்பெல்லாம் காணப்படும், குரங்கு கண்ணாடியை பிடிங்கின்னு போயிடும், திரும்பி பாக்குறதுக்குள்ள கைப்பை எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடும், மொத்த பொட்டியே தூக்கின் போனாலும் போயிடும், மனுஷனும் தூக்கிட்டு போகலாம் குரங்கும் தூக்கிட்டு போகலாம், ஆறு தூக்கின்னு போறா தெரியாது. ஏதோ எடுத்துன்னு போயிட்டா நீங்க காவல் நிலையத்துக்கு போங்க, அவா பதில் சொல்லுவா. அதெல்லாம் கிருஷ்ண லீலையை அனுபவிக்கத்தானே வந்திருக்கீள். நீங்க வந்ததே அதுக்கு தானே. லீலையில ஒரு பங்கு நினைச்சுக்க வேண்டாமன்னால் எதுவுமே லேசா எடுத்துக்கிறவா பிருந்தாவனத்தில் இருக்கிறவா. நமக்கு எது ஒண்ணுனாலும் எல்லாம் உதய பதற்றம். இப்படி நடந்துட்டே இப்படி நடந்துட்டே ஒருவேளை கொஞ்சம் இருட்டின்னு வராப்புல இருக்கே, இவர் எட்டே காலுக்கு முடிக்கச்சே நான் வெளியில போறச்சே மழை வந்துருமோ, வரச்சே காலை வச்சா வழிக்கான்னு விழுந்துடுவேனோ, மூணு நாள் வரேன்னு வச்சுன்னு நாளிலேருந்து ஜுரமா படுத்துனுடுவேனோ என்ன இப்படியே நினைப்போம். வரச்சே மழை பெஞ்சா பெய்யட்டமே, பெய்யலேங்கிறதுக்காக வீட்டுல உட்காந்து வருண ஜபம் பண்ணமா இல்லையா. அப்படி இருக்கிறச்சே எட்டே கால எட்டரைக்கு மழை பெஞ்சா மட்டும் கிடையவே கிடையாதுன்னு ஆரம்பிச்சா நான் வீட்டுக்கு போய் சேர்ந்த அப்புறம் மழை பெய்யட்டும். அப்ப மத்த பேர் எப்படி போறது, நான் போனா மட்டும் மழை பெய்யட்டும்னு சொல்லலாமா? இயற்கை எதிர்த்து மழை பெஞ்சாலும் குற்றம், வெயில் அடிச்சாலும் குத்தம், எதுவும் ஆகாதுன்னு சொல்லியிருந்தா. இது தெற்க வர வரவே கொஞ்சம் நமக்குன்னு நமக்குன்னு ரொம்ப கட்டமெல்லாம் போட்டுனுடுறோம். ஆனா வடக்க போகப்ப கட்டமே போட்டுக்க மாட்டான். அது பணக்காரனோ ஏழையோ ஆணோ பெண்ணோ எல்லாரும் ஒன்னா கூத்தாடுவா, எல்லாரும் கும்மாளத்தோட இருப்பா. ஆனா அப்படி நாம் என்னமோ இருக்க மாட்டேங்கிறோம், எனக்கு எனக்கு எனக்குன்னு பிரிச்சு நடுறோம். கிருஷ்ண கதைன்னு வந்தாலே இந்த எனக்கு எனக்குன்னு இருக்கிறத விட்டுட்டு நாம் அத்தனை பேரும் பக்தர்கள்னு வந்தா தான் நமக்கும் பக்தி வளரும். அப்பதான் நாமங்களை சொல்லுவோம், அப்பதான் ஏற்றமே கிடைக்கும். இருக்கட்டும். ஆக கண்ணன் தேவகியோடே தான் நடந்த எல்லா சரித்திரத்தையும் காட்டுவிட்டார். அதற்கு பிற்பாடு மதுரா நகரத்துக்கு வந்தால் இனி கம்சன் இல்லை, அதே எதுகுலத்து மகாராஜா நாட்டை ஆளத் தொடங்கினார். அதற்கு பிற்பாடுதான் மெதுவா சில சில சண்டைகள் பூசல்கள் தொடங்கின. கம்சனுக்கு ரெண்டு மனைவியர், அவ ரெண்டு பேரும் இப்ப கணவனை இழந்துட்டாலும் இல்லையோ, அதனால தங்கள் தந்தை ஜராசந்தன் அவனிடத்துல போய் அஸ்தி பிராஸ்தீனவாளுக்கு பேர், ரெண்டு பேரும் போய் ஜராசந்தனத்துல புகார் பண்ணார். கண்ணன் தான் நம்முடைய கணவனை கொன்னுட்டார், உங்க மாப்பிளைய கொன்னதற்கு நீர்தான் பழி தீர்க்க வேண்டும். ஜராசந்தன் அடுத்து 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 படையெடுத்து வந்தான். 17 தடவை படையெடுத்தான், ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை. அடிக்கடி பரீட்சை எழுதுறவாளையே சொல்றது வழக்கம், ஒரு தரம் போச்சு, ரெண்டாம் தரம் போச்சு, மூணாம் தரம் போச்சுன்னா ஒருவேளை நீர் ஜராசந்தனுக்கு மறுபிறவியா இருப்பீரோ, அதனால அவர் 17 தரம் வந்தா போலே. ஏன் துவாரகே சோமநாத் பேர்லே யாரோ அந்நியர்கள் அத்தனை தரம் படையெடுத்தான்னு சரித்திரத்தில் படிச்சிருக்கமோ இல்லையோ, ரொம்ப அழகா இருக்கும். இன்னைக்கு சோமநாத் சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா ஒரு சிவலிங்கம் கீழே இருக்கு, அந்த லிங்கம் அந்தரத்துல இருந்தது, அது இப்பதான் கீழே இருக்கே தவிர அது மொத்தமே ஸ்வரணத்தில் ஆக்கப்பட்ட கோவில். அதுக்கு நடுவுல லிங்கம் இப்படி மொத்தம் வாசல் படி இருக்கும், அதுக்கு நடுவுல லிங்கம் நின்று இருக்கும், மேலையும் பற்றுதல் இருக்காது கீழே இருக்காது. அதெல்லாத்தையும் உடைத்து ஸ்வரணத்தெல்லாம் களவாடி கொண்டு போய் மூர்த்தி எல்லாம் எடுத்துன்னு போய் இனிமே நம்ம பாரத தேசம் சந்திச்சிருக்கிற அவலங்கள் ஒன்னும் பாக்கி இல்லை. இன்னைக்கு முக்கியமான நாளோ இல்லையோ, இது எல்லாத்தையும் தாண்டி சுதந்திரம் பெற்ற நாளாச்சே. அந்த நாள்லயான ஒரு நிமிஷமா நினைச்சுக்க வேண்டாமா, நம்ம எல்லாரும் சுதந்திரமா தான் இருந்தோம். ஒண்ணும் ஆரம்பத்திலேருந்தே சுதந்திரத்தை இழந்த நாடு இல்லை நம்ம. லட்சோபலட்சம் வருஷமா ராமநாண்ட காலம் கிருதயுகத்திலேருந்து சுதந்திர பூமியா தான் இருந்தது. நடுவுல ஒரு 1000 ஆண்டுகளுக்கு ஆபத்து, அதெல்லாம் ஆபத்து அப்புறம் தீர்ந்தது. 70 ஆண்டுகளா வந்திருக்கோம். இப்பவாவது நம்ம பழமையை எப்படிங்கிறத மறக்காமல் புரிந்து கொள்ள வேண்டும். நாம எப்படி இருந்தோம், எதனால நடுவுல இப்படி ஆனோ, மீண்டும் இப்போது எப்படி இருக்க வேண்டும். நடுவுல வறுமை வறுமைங்கிறாளே ஒரு நல்லது பாரதத்துல இல்ல, என்ன செழிப்பா இருக்கு மற்ற நாடுகள்ங்கிறதுனால. திருடன் திருடிண்டு போய் இங்கேருந்து வீடு கட்டினா கொஞ்ச நாளைக்கு நன்னாத்தான் இருக்கும். எங்கிட்டேந்துன்னு எடுத்துன்னு போனார், இங்கு இல்லாத செல்வம் இருக்கலே அத்தனையும் எடுத்துக்கொண்டு போய் நாட்டை கட்டியிருக்கலாம். அது ஏதோ கொஞ்ச நாள், 70 ஆண்டுங்கிறது ரொம்ப சின்ன சமாச்சாரம். அது இன்னொரு 70 ஆண்டு போச்சுன்னா தானே லோகம் முழுக்க எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிட போறது. நாம பழைய காலத்திலேருந்தே சுதந்திரர்களாகத்தான் இருந்திருக்கோம். அந்த காலம் கிருதயுகமோ திரேதாயுகமோ மற்ற நாடே கிடையாதே, தீபங்கள் உண்டு. நாம் இருக்கிறது ஸ்வேதத்வீபம், ஜம்பூத்வீபம், நாம் இருக்கிறது ஜம்பூத்வீபம், ஸ்வேதத்வீபம், ஜம்பூத்வீபம், பிளக்ஷத்வீபம், குஷத்வீபம், ஷால்மலி தீபம் என்று மொத்தம் 7 தீபங்கள். இப்பவும் ஹனுமார் ஆஞ்சநேயர் மற்றொரு தீபத்தில் இருக்கிறதா தான் சொல்லிக்கா. அதனால இத்தனை புராணங்களும் இருப்பது நம்ம இடத்துலதான். ஒவ்வொரு நாடும் சண்டையில ரத்த களரியில் இருக்கிறச்சே, எல்லாருக்கும் நல்லதையும் சாந்தியையும் போதித்தது பாரத தேசம்தான். நாம ஒருத்தர் பேர்ல படையெடுத்து போனதே கிடையாது. யாரு நம்ம படையெடுத்தால்
விட்டதும் கிடையாது. மற்ற எந்த ரெண்டு முக்கியமான உலகளாவிய மதங்கள் இருக்கோ இல்லையோ, அவ எந்த நாட்டையும் முதல்ல படையெடுப்பா. மிஞ்சி போனா 20 வருஷம். அவர்கள் 20 ஆண்டு ஆண்டாள்னால் நாட்டின் மதத்தையே மாற்றிடுவா, நாட்டின் கதாச்சாரத்தையே மாத்திடுவா. இப்படிதான் உலக சரித்திரம் முழுக்கவே இருக்கு. ஆனா நம்ம ஒரே ஒரு நாடுதான் விதிவிலக்கு. 800 ஆண்டுகளா இங்க உட்கார்ந்திருந்தும் இப்பவும் என்னென்ன பண்ணி பார்த்தோம், ஒன்னு இம்மி கூட அசையவே இல்லை பாருங்க. அதனாலதான் சனாதன தர்மம் சனாதன தர்மம்ங்கிறோம். மத்த எந்த நாட்டை கேட்டு பார்த்தீங்கனால் அந்த பழமையெல்லாம் போயிடும். இப்ப உலகத்திலேயே பெரிய நாடு இருக்கு, அங்க எல்லாருமே சிவப்பிந்தியர்கள் தான் உள்ள இருந்தாங்கிறோம். நமக்கு அவளுக்கு சம்பந்தம் இருக்கு. மொத்த பேரையும் கொண்டு போய் காட்டுல போட்டுட்டு யாரார கொல்லணுமோ கொல்லுட்டு அப்புறம் குடியேற்றினது. இப்படித்தான் எல்லா இடத்துலயுமே பண்ணிருக்கா. ஆனா இங்க வந்திருக்கிறச்சே அப்படி பண்ண முடிஞ்சுதான்னால், நம்ம வெறும் சரீர ரீதியா வாழ்பவர்களே அல்லர்கள், நம்ம ஆத்ம ரீதியா வாழ்ந்துட்டு இருக்கிறவா. அதனால சுலபத்துல யாரு நம்மள மாத்திரவும் முடியாது. பயப்படுவோம், எல்லாம் மாத்திடுறாளாமே மாத்திடுறாளாமே, நித்தியப்படி 3000 பேர் மாறுறாளாமே, சதவிகிதம் எல்லாம் மாறுறதாமே. வாஸ்தவம், அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ஆனால் ஒரு நாளும் பயப்பட தேவையே இல்லை. என்ன இது இத்தனை தாண்டி வந்திருக்கேன், இனிமேலாம் ஒண்ணும் விட முடியாது. 1000 வருஷமா எத்தனையோ படையெடுத்து கொன்று குவித்திருந்தால் கூட நகராம இருந்திருக்கணுமோ இல்லையோ? எது காரணம்னால், இது கிருஷ்ணன் பிறந்த பூமி, இது ராமன் பிறந்த பூமி, வராக பெருமான் அவதரித்த பூமி. அவ்வளவு சுலபத்துல மாறிடுமா? 18 தடவை. என்ன சொல்லிட்டு இருந்தேன், சோம்நாத் பேர்ல படையெடுத்தார் 17-18 தடவைன்னு பார்த்தோமோ இல்லையோ? ஜராசந்தன் அப்படிதான் மதுரா நகரத்தின் பேர்ல படையெடுத்துட்டே இருந்தார். இது ஒரு புறம் இருக்கட்டும். கண்ணனுக்கு 10 வயசு ஆயிடுத்துன்னு சொன்னேன்னா, அப்புறம் தான் திடீர்னு ஞாபகம் வந்தது, இது வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கே போல போல் இருக்கே, ஏன் யாருமே போமாட்டாளா, கோகுலத்துல போனாரா இல்லையான்னால், வெண்ண திருடுறதுக்கே நேரம் சரியா இருக்கு, பாடம் படிக்கிறதுக்கு எங்க போறது, அதனால போகல. சரி இப்பவானு போய் படிப்போம். ஏன் இவர் படிச்சுதான் தெரிஞ்சுக்கணுமானால், நாளைக்கு ஊரார் என்ன தெரியுமோ சொல்லுவா, ஆனானப்பட்ட கண்ணனே படிக்கலையா, நானும் குருகுலவாசம் பண்ண வேண்டாம், வேணும்னு குதர்க்கத்துக்கு நாள் இருக்கும் இல்லையோ. கண்ணனே படிக்கலையா பாருங்க. அப்படி இருக்கிறச்சே நான் எதுக்கு படிக்க போனோம்னு, இதுக்குத்தான் ராமன் வசிஷ்டர் இடத்துல படிக்க போனார், அதுக்குத்தான் கண்ணன் சாந்தீபினி இடத்தையே படிக்க போனார். ஆய கலைகள் 64 உஜ்ஜைன், இன்னைக்கு இருக்கிற ஊருக்கு பேர் உஜ்ஜைன், அன்னைக்கு பேர் அவந்திகான்னு நகரம். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரிகா, இந்த 7 க்ஷேத்திரங்களும் முக்தி தரும் க்ஷேத்திரங்கள். அங்கு இருந்து பகவத் விஷயத்தை நாம அப்படியே பேசினோம்னாலே, அந்த புண்ணிய தீர்த்தத்துல நீராடினாலே மெதுமெதுவா பாபங்கள் கழியும். அயோத்தியா, மதுரா, மாயா, மாயாங்கிறதா ரிஷிகேஷ், ஹரித்வார், ஹரித்வார், அயோத்தியா, மதுரா, மாயா, காசி தெரியும், காஞ்சி தேவலையா சுவாமி எங்க பக்கத்திலயும் ஒண்ணு கொடுத்திருக்காரு போல் இருக்கே ரிஷி, இப்போ என்ன எதுக்கு எடுத்தாலும் அங்க போங்க அங்க போங்கன்னா, வேண்டாம், காஞ்சிபுரத்துக்கு போங்க, பெருமாள் சேவிங்க, தாராளமா கொடுக்க போறார். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, அவந்திகா தான் உஜ்ஜைன் கஷேத்திரம், அவந்திகா, துவாரிகா. இனிமே நாம பார்க்க போறோம் கண்ணன் நிர்மாணம் பண்ண போகிற பெரிய ஊர் துவாரகை, துவாரகை பஞ்சத்வாரகைன்னு சொல்றமே. ஆக இந்த 7 க்ஷேத்திரங்களும் முக்தி தரும் க்ஷேத்திரங்கள். அதுல இப்போ அவந்திகா நகரத்துல கண்ணன் போனார், நன்கு பாடம் படித்தார், குரு தட்சிணை கொடுக்க வேண்டாமோ, படிச்சு முடிச்ச பிற்பாடு தட்சிணை கொடுத்தா தான் வித்தை சித்திக்கும். ஒரு யாகம் பண்றோம், தட்சிணை கொடுக்காத யாகம் பண்ணோம்னா யாகம் சித்திக்காது. ஒரு குருவன் இடத்துல படிக்கிறோம், தட்சிணை கொடுக்காத படுத்துட்டோம்னால் அது படிச்சதும் சித்திக்காது. சிலர் வழக்கம் வச்சுருக்கா, மாத்திரை மருந்து வாங்கினா காசு கொடுக்காத இருந்தா உடம்பு சரியா போகாது, அதனால வெறுமை வாங்காதீங்கோ. ஏன்னா வைத்தியர்களுக்கெல்லாம் இலவசமா கொடுத்துருவா பாருங்க, அவளுக்கு இதை வச்சு பாருங்க, மாதிரிக்காக வச்சுக்கோங்கோ. நம்ம ஏதாவது தெரிஞ்ச வைத்தியரா இருந்தா அதுலேருந்து ஒரு 10 நம்ம கிட்ட கொடுத்தம் தருவார், உள்ளூர பதறிண்டே இருக்கும். இதை நாம ஏதோ இலவசமா சாப்பிட்டு உடம்பு இலவசமா உட்காண்டிருத்துன்னா என்ன பண்றது, இப்போ நகந்தா தேவையில்லேன்னு தோண்டிப்படுமோ இல்லையோ. அதனால எதுவுமே வெறுமை வாங்கிக்க கூடாது. அது வேத பாராயணமா இருக்கட்டும், திவ்ய பிரபந்தமா இருக்கட்டும், கோவிலுக்கு போறதா இருக்கட்டும், உபன்யாசம் கேட்க வர்றதா இருக்கட்டும், எல்லாம் வரும்போது இப்ப யாத்திரைக்கு போறோம் இல்லையோ, கையில எடுத்துனுமோ அங்க இருக்கிறவர்களுக்கெல்லாம் தானம் கொடுக்கணும். ஒரு படகுல போயிட்டு இருக்கோம், இப்ப துவாரகைக்கு போனோம்னா கடலுக்கு நடுவுல போயாகணும், நிறைய அந்த சின்ன சின்னதா உருண்டை உருண்டையா வெளுப்பா பண்ணி விற்பா தின்பண்டம், மீன் சாப்பிடக்கூடிய பண்டம், அது பொரியா இருக்கலாம், சக்கரை தடவின பொரியா இருக்கலாம், அது ஒரு 5 ரூபாய் கொடுத்தேன்னா ஒரு பொட்டலம் கொடுப்பா, அதை வாங்கிட்டு படகேறுங்கோ. அப்படியே நீங்க கைய எடுத்துன்னு போறச்சேவே கூட்டமா மீன் அத்தனையும் பக்கத்துல வந்துடும். ஒரு பிடி வீசினா போய் ஜலத்திலேயே விழாது, அது விழறதுக்குள்ள வாயில தான் போய்விடும். அது திறக்கறத பார்த்தாலே மத்ஸ்யமூர்த்தி வந்து வந்து வாயை திறந்து வாங்கிக்கிறாரோன்னு இருக்கும். கொஞ்சம் இதெல்லாத்தையும் அனுபவிக்கணும். அதுக்குள்ள வந்து படகு இப்படிக்க வந்துருமோ அப்படிக்க வந்துருமோ என்ன ஆகுமோ நினைச்சிருந்தா,
இந்த மாதிரி பயப்படுறதுக்காக நாம போறோம். மேல இந்த மாதிரி எல்லாம் பயம் முதல்ல பாரதத்துல யாருக்கும் வரவே வராது. வெளிநாட்டுல தான் ரொம்ப உயிர் வெள்ள கட்டி பயப்படுவா. ஆனா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்தாச்சு, இருக்கத்தான் போறோம்னு தெரியும். என்னி வரைக்கும் இருக்க போறோமோ அன்னி வரைக்கும் தான் இருக்க போறோம். நம்ம போறது இல்லைங்கிறது தெரியும். போனாலும் சரீரம் தான் விழ போறது, ஆத்மா நித்தியம்ங்கிறதே ரொம்ப அழகா ரெண்டாவது அத்தியாயத்துல கண்ணன் சொல்லியிருக்கார். அதனால ஏதா இருந்தாலும் தட்சிண இல்லாத இருந்துடக்கூடாது. ஸ்ரத்தையா தேயம், அஸ்ரத்தையா அதேயம், ஸ்ரீயாதேயம், ஹிரியாதேயம், பியாதேயம், சம்விதாதேயம், அதயதிதே கர்ம விசிகித்சா வா விரத்த விசிகித்சா வா சாத் ஏதத்ர பிராமணா சம்ஹரிஷினா. உபனிஷத்து தைத்திரிய உபனிஷத்து, ஒரு பிள்ளை பாடம் படிச்சுட்டு குருவனிடத்துல விடை பெற்று கொண்டு கிளம்புகிறான். அவனுக்கு குரு உபதேசம் பண்றார், எப்படியாவது குருவுக்கு தட்சிணை கொடு, எனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரலே, நீ எங்க படிக்க போனியானாலும் கொடுக்கணும். கண்ணன் தன் ஆச்சாரியனிடத்திலே பிரார்த்திக்கிறார். விதித்த அகில விஜயானோ சர்வ ஜானமயாவபி சிஷ்யாச்சாரிய கிரமம் வீரோ கியாபயந்தோ யதூத்தமோ தத சாந்தீபனீம் காஷ்யம் அவந்தி புறவாசினம் வித்யார்த்தம் ஜக்மதுர்பாலோ கிருத உபநயன கிரமோ. கண்ணனுக்கு உபநயனம் நடந்தது. கண்ணனும் சுதாமான்னு கூட ஒத்தர், அவர் தான் கடைசியில குச்சேலர் குச்சேலர்னு சொல்லப்படுறார். குச்சேலருங்கிறது காரண பெயர். சேலானால் பட்டு வஸ்திரம், சேலான வஸ்திரம்னு வச்சுங்க, குச்சேலானா கிழிஞ்ச வஸ்திரம். அவர் கிழிந்த ஆடை அணிஞ்சின்றதுனால குச்சேலர்னு பெயர். இயற்பெயர் இல்லை அவருக்கு. அவருக்கு தாயார் தகப்பனார் வச்ச பெயர் சுதாமா. ஆனா கிழிஞ்ச வேட்டியே கட்டின்றதுனால வந்து சேர்ந்த பட்ட பெயர் குச்சேலர். குச்சேலர் தான் கண்ணனிடத்துல கேட்க போனார், ஒன்னும் கேட்கல. ஆனா மொத்த ஐஸ்வர்யமும் பெத்தார்னு கதை கேள்விப்பட்டிருக்கோமோ இல்லையோ, அதுவும் கிருஷ்ணலீலையில் ஒன்று. அவரும் கண்ணனும், குச்சேலரும் கண்ணனும் ரெண்டு பேரும் தான் சாந்திபனிடத்துல குருகுலவாசம் பண்ணினார்கள். அயாச்சதமிதம் புருத்ரம் மிருதம் புத்திரம் பிரபாசே லவணார்ணவே தைத்யா பஞ்சஜனோ நாம சங்கரூபஸ்ஸ பாலகம் ஜக்ராஹயோஸ்தி சலிலே மமைவ அசுரசூதன. பராசரர் மைத்ரேயருக்கு சரித்திரம் சொல்லிட்டு இருக்கார். கண்ணன் தன் ஆச்சாரியனிடத்திலே வேண்டினார், ஒரு நிமிஷம் இரு, என்ன வேணும்னு நான் கேட்டு சொல்றேன். மனைவியோட கலந்தாலோசித்தார், நான் ஒரு தடவை பிராபாச கஷேத்திரத்துக்கு யாத்திரை போயிருந்தேன், அப்ப திடீர்னு என் பிள்ளைய சமுத்திரத்துல தொலைச்சுட்டேன். அன்னிலேருந்து அந்த என் பிள்ளைய காணும், அந்த மிருத புத்திரனை இறந்து போன புத்திரனை எனக்கு மீட்டு கொடுப்பாய் என்று சாந்தீபினி கண்ணனிடத்துல பிரார்த்திக்கிறார். ஒரு பக்கம் கண்டிப்பா பண்ணுவோன்னு கண்ணன் நினைச்சுனுட்டார். இருந்தாலும் உள்ளூர வருத்தம், இவர் தான் நமக்கு ஆச்சாரியன், மொத்த பாடத்தையும் இவர்கிட்ட தான் படிச்சிருக்கோம். ஆனா என்ன எனக்கு உள்ள வருத்தமா இருக்கு தெரியுமா, ஒரு நாகல் பழக்காரி என்னை பார்த்த உடனே மோட்சம் கொடுன்னு கேட்டா, ஆனா எங்க ஆச்சாரியன் மோட்சமே கேட்கல, பிள்ளைய பெத்து கொடுங்கிறார். நான் என்ன சொல்றது, இப்போ யாரிடத்துல போய் குருவா வச்சிருக்கேனோ, குருவுக்கே கிருஷ்ண மகாத்மியம் தெரியலையே, ஆனா நாகப்பழக்காரிக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையோ. இந்திரனுக்கு பெருமை தெரியல, நாகப்பழக்காரிக்கு தெரியறது, சிந்தையந்திக்கு தெரியறது, பிரம்மாவுக்கே தெரியல, யாரோ மோர் வைக்கிறவ தயிர் வைக்கிறவளுக்கு தெரியறது. தும்பையூர் கொண்டின்னு ஒருத்தி இருந்தாள், ராமானுஜர் வாழ்ந்த காலம். ராமானுஜருடைய மடத்துக்கு நித்தியப்படி பாலும் மோரும் தயிரும் நெய்யும் கொடுத்துட்டு இருந்தா. 30 நாள் கொடுத்தா, 31வது நாள் பணங்காசு கொடுக்கறதுக்காக வந்தாள் மடத்திலேருந்து கொடுக்கறதுக்கு வந்தா. அப்ப அவ கேக்குறா, நான் இந்த பணத்துக்காக எல்லாம் தயிரும் மோரும் கொடுக்கல, ஏதோ ஒரு ஷீட் எழுதி கொடுப்பறான் ராமானுஜர், அதை கொண்டு போய் திருமலை திருப்பதி திருவேங்கடவரணத்தில் சமர்ப்பித்தால் உடனே சரீரத்தை தொலைத்து மோட்சம் கொடுக்கிறார்னு நான் கேள்விப்பட்டேன், எனக்கு கொஞ்சம் கையெழுத்து போட்டு ஷீட்டு வாங்கி தெரியலான்னு அவள் சரின்னு உள்ள போனார். அங்க வார் பணம் கொடுக்க வந்தாரா, அவர் போய் ராமானுஜர் இடத்துல கேட்கிறார், ஓ இந்த பெண்ணு இவ்வளவு நம்பிக்கையோட இருக்காரா பத்தியா. கடைசியில நம்பிக்கையும் பெண்களுக்கு தான் வருது, ஆண்களுக்கு வரமாட்டேங்கிறது. யாரானு ஒத்த ராமானுஜர் காலத்திலே எனக்கு சீட்டு எழுதி கொடுன்னு ஒரு புருஷன் கேட்டானோ, ஒத்துன்னு கேட்கல. ஆனா தைரியமா நம்பி இந்த பெண்மணி தான் கேட்டாள். ராமானுஜர் ஓலச்சுவடி எடுத்து ராமானுஜ எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். நேர இந்த பெண்ணு திருமலைக்கு போனாள். இவ உள்ள போறதுக்குள்ளாக மகாத்வாரத்துல நிறுத்தி ஓலச்சுவடிய வாழ்ந்து திரை தரந்து அங்கேயே சேவை சாதித்து மோட்சத்தையே கொடுத்துட்டார் என்றுதான் குரு பரம்பரையில எழுதப்பட்டது. அப்ப பாலும் மோரும் தயிரும் கொடுக்கிறவளுக்கு கூட யார் மோட்சம் கொடுப்பான்னு தெரியறது. ஆனா எல்லா கல்வியும் சொல்லி கொடுத்தா ஆச்சாரியனுக்கே யார் கொடுக்க போறாருன்னு தெரியல. ஆனா அவரை தான் இவர் ஏற்றுக்கொண்டார். சரி, கண்ணன் உடனே தன் கூட இருக்கிறவாள் அழைச்சிருந்து இந்த இறந்து போன பிள்ளையை தேடி கண்டுபிடித்து கொடுப்போம் சென்றார். கடல்ல தொலைச்ச இடத்துல போய் பார்த்தார், கடலோடையே பொருதார். அப்ப பஞ்சஜனன் ஒரு அசுரன், அந்த அசுரனுடைய சண்டையிட அசுரனுடைய உடம்பில் ஒரு சங்கு வளர்ந்து வந்தது. அந்த சங்கு எடுத்துனுட்டார். அதனாலதான் கண்ணன் பிடிச்சிருக்கிற சங்கத்துக்கு பாஞ்சஜன்யம்னு பேர் வந்தது. பஞ்சஜனன் அசுரன்,
அசுரன் உடம்பிலேருந்து கண்ணன் எடுத்துட்டார், அதனால பாஞ்சஜன்னு பேர் வந்தது. கடைசியா யமபுரத்துக்கும் போய் நரக்கனான தலைவர் அவரையும் கேட்டு எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சு திரும்ப கொண்டு கொடுத்துட்டார். இது ஒரு தடவை தன் ஆச்சாரியனுடைய புத்திரனை மீட்டு கொடுத்தது. இதே போல மற்றொரு கதை நடந்தது. கண்ணனுக்கு நெருங்கின பக்தன், அவர் ஒரு வைதிகன், பரம வைதிகன், நாலு சாஸ்திரம் வாசிச்சவர். அவருக்கு ஒவ்வொரு குழந்தையா பிறக்கிறது. பிறந்த உடனே நாலாவது நாள் காணப்படுறது. அவர் வந்து பிரார்த்தித்தார், நாலு குழந்தைய தொலைச்சிட்டேன், இப்பதான் அஞ்சாவது கர்ப்பம், என்னுடைய மனைவி நீ தான் வந்து எப்படியாவது ரட்சித்து கொடுக்கணும். சரி வரேன்னு கண்ணன் சொல்லிட்டார். பிரசவ காலம் வந்தது, நாளைக்கு பிரசவம், இன்னைக்கு அவர் வந்து பிரார்த்திக்கிறார், கண்ணா ஞாபகப்படுத்தலான்னு வந்தேன். கிளம்பினார் கண்ணன். அர்ஜுனன் தடுத்துட்டு, இந்த சின்ன சமாச்சாரத்துக்கெல்லாம் நீரா போய் போவது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்தான். பிரசவ அற முழுக்க தன்னுடைய அம்பு கூட்டத்தால மூடிவிட்டான். காத்து உள்ள வரணும்னா கூட அர்ஜுனனை கேட்டா தான் வர முடியும். அந்த அளவு ஒத்துரும் உள்ள போக முடியாது. குழந்தை பிறந்தது, அழுங்குரல் கேட்டது, நாலு நாள் இல்ல, நாலாவது நிமிஷமே காணும். மற்ற குழந்தைகள்லாம் நாலு நாள் இருந்தது, இந்த குழந்தை அஞ்சாவது குழந்தை நாலாவது நிமிஷமே காணும். அவர் புடிச்சுட்டார் அர்ஜுனன். இப்ப என்னையும் கெடுத்து, நீயும் கெட்டு, பேரையும் கெடுத்துண்டு, ஒழுங்கா ஒருத்தர் வந்து காப்பாற்றி கொடுக்கிறேன்னு சொன்னாரோ இல்லையோ, அத்த போய் கெடுத்து ஏன்னு கண்ணன் இடத்துல ஓடி வந்தார். கவலை வேண்டாம், ஒரு பெரிய தேரை எடுத்தான், தானு உட்காண்டு பக்கத்துல இருக்கிறவரையும் உட்காட்டிண்டு அர்ஜுனனை உட்காத்திண்டு உலகம் முழுக்க தேடினார். எங்கேயும் அந்த நாலு குழந்தைகள் எங்க போச்சு தெரியல. இப்போ கடைசியில வைகுந்தத்து வாசலுக்கே தேர்படுத்து. இந்த பூலோகம் முழுக்க தேடியாச்சு, பதினாலு லோகத்திலையும் தேடி எடுத்து அர்ச்சராதி மார்க்கத்தை தாண்டியும் போய் விரஜான்னு ஒரு நதி ஓடுறதான் நம்ம லோகம். இத்தனை பதினாலு லோகத்துக்கும் வைகுந்தத்துக்கும் இடையில் விரஜா விரஜான்னு ஒரு நதி. அந்த நதியை தாண்டிட்டோம்னால் திரும்ப வரமாட்டோம். அந்த நதிக்கு இக்கற வரைக்கும் போனோம்னா திரும்ப வந்துருவோம். இதைத்தான் உபனிஷத்து நச்சபுனராவர்த்ததே நச்சபுனராவர்த்ததேங்கிறது. இவன் திரும்ப வருவதில்லை, திரும்ப வருவதில்லை. அந்த கரை வரைக்கும் கண்ணன் கூட்டின்னு போனார். தேர் சட்டுன்னு நின்னுது. ரெண்டு பேரையும் தேர்லயே உட்காத்தினார். தான் இறங்கி தன்னுடைய மேலுத்தரியம் பொருளை உள்ள போயிட்டார். இவ இங்கேருந்தே பாத்துட்டு இருக்கா. நதிக்கரை வரைக்கும் போயிட்டு உள்ள போகாத யாரையான்னு பாத்திருக்கீங்களா நீங்க? நம்மளாம் இங்கேயே இருக்கோம், போல போனா போதும். அவ்வளவு கிட்டக்கு போயிட்டு வைகுந்தத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு எப்படி இருக்கும்? ஆனா போகவே இல்லையே. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளவு கிட்டக்க போயிட்டு நான் உள்ள போறேன்னு அவன் ரெண்டு பேரும் கேட்க கூட இல்லை. அதான் இன்னும் ஆச்சரியம். நாம இருந்து அவ்வளவு தூரம் போயிட்டு அப்பவான ஒரு புத்தி வராதா? அது இருக்கட்டும் சுவாமி, பொண்ணு கல்யாணம் ஆகணும், பிள்ளை வேலை கிடைக்கலாம்னு இருக்கட்டும். இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்தாச்சு, கொடுத்துடும், இனிமே நான் திரும்பி போகலேன்னு சொல்லுவோமானால் அப்ப போய் எனக்கு அடுத்த வாரம் சதாபிஷேகம் ஆச்சே ஞாபகம் வந்துடுத்து. அவ்வளவுதான், மொத்தம் திரும்பி வந்து எல்லாத்தையும் கொண்டாடிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு புதுப்படவையெல்லாம் உடுத்தினுட்டு வைரட்டியை போட்டு போக முடியுமா? அதுக்கப்புறம் எத்தனை ஜென்மம் கழிச்சு கொடுப்பாருன்னு தெரியாது இல்லையோ. அப்ப வாசல் வரைக்கும் போயிட்டு உள்ள போகலே கண்ணன் உள்ள போனார். ஆதிசேஷ பீடத்துல மகாலட்சுமி எழுந்துருளி இருந்தால் மடியில நாலு குழந்தைகளும் விளையாடிந்தது. கண்ணனுக்கு ரொம்ப ஆச்சரியம். தேவி, நீ குழந்தைய கொடுப்ப விளச்சே, நீயே குழந்தைய தூக்கின்னு வந்திருக்க, என்ன உனக்கு இந்த பிராமணதான் தப்பு பண்ணாரான்னு கேட்டா. ஒரு தப்பும் ஒத்துரு மண்ணல. இப்போ உன்னை இங்க பாக்கணும்னு ஆசையா இருந்தது, அதுக்காகத்தான் எனக்கு வேற வழி தெரியல, குழந்தைகளை கூட்டுன்னு வந்தேன்னா. என்ன பாக்குறதுக்கு அவர் தான ஆப்டார் தேவர் இருக்குப்போ, சொல்லியிருந்தா வந்திருப்பேனால் அது நீ இங்கேயே இருக்க வாஸ்தவம் இருந்தாலும் அந்த கிருஷ்ண விக்கிரகமா அந்த ரெண்டு தோள்களோட அதே அலங்காரத்தோட ஒரு தரம் இங்க பாக்கணும்னு ஆசையா இருந்ததுன்னா நன்னா இருக்கும், மாசிய குழந்தைய கொடும் அப்படின்னு வாங்கி கொண்டு குழந்தைகளை வெளியில கொண்டு வந்து அதே வைதிக நடத்தல கொடுத்துட்டார். தேரோட திரும்பி வந்துட்டா விட்டுட்டா. உடலோடும் கொண்டு கொடுத்தவனை பற்றி ஒன்றும் குறைவிலனே நம்மாழ்வாருடைய போஷம். இப்ப ரெண்டு விஷயம் பாக்கணும். வாசல் வரைக்கும் வந்தவா திரும்பி போயிட்டா, வைகுந்தத்துக்குள்ளேயே போன குழந்தைகள் திரும்பி வந்துருத்தே, குழந்தைனாலும் உள்ள போச்சு இல்லையோ. அப்ப உள்ள போனது திரும்ப வராது வராதுன்னு உபனிஷத்து சொல்லச்சே, திரும்ப வந்திருக்கோ இல்லையோ. ஆப்ரம்ம புவனான் லோகாக புனர் ஆவர்த்தினோர்ஜுன மாமுபேத்தியது கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதேன்னு கண்ணன் கூறுகிறார். பிரம்மாவின் சத்தியலோகம் வரைக்கும் போனவன் திரும்பி வந்துருவான் அர்ஜுனா. தாண்டி அர்ச்சராதி மார்க்கத்தில் விரஜேல நீராடி உள்ள வந்துட்டானால் அவன் திரும்புவதில்லை திரும்புவதில்லை திரும்புவதில்லை. அப்பேற்பட்ட சொல்லிருக்கிறச்சே குழந்தை எப்படி திரும்பி வந்துடுத்து? வாசல்ல போனவன் உள்ள போகலையே ஏன், உள்ள போன குழந்தை திரும்பி வந்துடுத்தே ஏன், இது என்ன சுவாமி உமக்கு இப்ப சந்தேகம்னால், ஆந்தனையும் கட்டப்பட்டு இத்தனை பிறவி கெடுத்து நான் அங்க போயிட்டு இதுகளாட்ட எங்கயான்னு நானும் வந்துருவேணும்னு பயமா இருக்கு சுவாமி, வேற ஒண்ணு இல்லை. இப்போ அந்த கதையை பத்தி எனக்கு என்ன, இப்போ இதே போல நான் போற அன்னைக்கு நம்மளையும் தள்ளி விட்டார்னால் கவலைப்படாதீங்க. அப்படி எல்லாம் தள்ளமாட்டார் பெருமாள். ஏன் அந்த ரெண்டு நடந்ததுன்னால் இவர்களுக்கு விருப்பம் இல்லை. யார் வாசல்ல வந்திருக்காளோ அவ சரணாகதி பண்ணிருக்காளா? பண்ணி மோட்சம் போனோம்ங்கிற எண்ணம் இருந்ததா? குழந்தைய தேட வந்தார்களே தவிர
அவர்களொன்னு முக்தி அடையணுங்கிற எண்ணத்தோட வரவே இல்லையே. அதனால மத்ததெல்லாம் இருக்கோ இல்லையோ, விருப்பம் இருந்தா தான் மோட்சம் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தமாகும், நீங்க எப்ப மோட்சம் போறதா இருக்கீங்க?